ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ்க்கு தகுந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் டயட்டும் இருக்காமல் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் போட்ட வீடியோவை பார்த்ததோடு இல்லாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட உடல் எடையை ரொம்ப வேகமாக குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான் இந்த பூண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண போகிறோம் இந்த பூண்டை வந்து வெறுமனே சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை பூண்டை எந்த முறைப்படி சாப்பிட்ணுமோ அந்த முறைப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா கண் கூட பார்க்க முடியும் இந்த பூண்டை எப்படி சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசியிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய பூண்டு பார்த்திங்கன்னா எந்த பூண்டு அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் வந்து பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டு எடுத்துக்கோங்க சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்க வேண்டாம் பூண்டுலேயே கொஞ்சம் பல் வந்து பெருசு பெருசாக இருக்கக்கூடிய பல் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நான் வெறும் சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டுருக்கேன் தோலெல்லாம் எடுக்கலை தோலோடு சேர்த்து தான் வெறும் சட்டியில் இந்த பூண்டை நான் வந்து வறுத்துட்ருக்கேன் ஒரு நாளைக்கு எத்தனை பூண்டு பல் சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூண்டு பல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம வாடியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு பொருளுமே அதிகப்படியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும் அதே மாதிரி தான் பூண்டும் பூண்டை ஒரு நாளைக்கு இத்தனை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அளவுக்கு அதிகமாக நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வேறு சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு எத்தனை பூண்டு பல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஆறு பூண்டுப்பல் போதுமானதாக இருக்கும் அதுக்கு மீறி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் கூட வரலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து புதுசாக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் வந்து தெளிவாயிருங்க ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஆறே ஆறு பூண்டுப்பல் மட்டும் தான் சாப்பிட்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பூண்டுப்பல் எடுத்து சட்டியில் போட்டு வறுத்துட்ருக்கேன் இதை நம்ம எவ்வளோ நேரம் இந்த மாதிரி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அது நல்லா வந்து வெந்து வந்துடும் பூண்டை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க பூண்டை எப்பயுமே நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடாது அதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும் ஒன்று பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க இல்லைனா இந்த மாதிரி வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போதே பூண்டோட மேல் தோல் பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாற ஆரம்பிக்கும் அப்படி மாறும்போது பூண்டு நல்லா உள்ளே வெந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மேலே உள்ள தோல் பார்த்தீங்கன்னா அது சும்மா நீங்கள் கையில் எடுத்தாலே போதும் அப்படியே வந்து கலண்டு வந்துடும் ஆறுனதுக்கப்புறமா பூண்டு தோலை நீக்கிட்டு வெறும் பூண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற முறை சொல்ல போகிறேன் ஒரு நாளைக்கு ஆறு பூண்டுப்பல் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன் அந்த ஆறு பூண்டுப்பல்ல எப்போ நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் ரெண்டு பூண்டுப்பல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெறும் ரெண்டு பூண்டு பல்ல வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கு கசக்கெல்லாம் செய்யாது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட் ரெண்டு பூண்டு பல்லை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க சப்போஸ் உங்களால் மார்னிங் எழுந்து சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த ரெண்டு பூண்டுப்பல்லை சாப்பிட்டுட்டு வாங்க ஒன்று அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காலில் எழுந்ததுமே ரெண்டு பூண்டு பல் சாப்பிட்ருக்கணும் அடுத்து மதியம் மதியம் சாப்பிட்டு அப்புறமா அதே மாதிரி ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் கழித்து நீங்கள் மறுபடியும் ரெண்டு பூண்டுப்பல் சாப்பிடுங்க அதே மாதிரி தான் நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஆஃப் அன் ஹவர் கழித்து ரெண்டு பூண்டுப்பல் சாப்பிட்ணும் மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆறு பூண்டுப்பல் வந்து சாப்பிட்ருப்போம் வெறும் பூண்டுப்பல் மட்டும் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பூண்டுப்பல் சாப்பிடும்போது கூட நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னாலும் இன்னும் சீக்கிரமாக நம்மளோட வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் இப்போது இந்த தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் காலை மதியம் இரண்டு வேலையும் வெறும் பூண்டு பல் சாப்பிட்டுக்கோங்க நைட் நீங்கள் பூண்டுப்பல் சாப்பிடுவீங்க இல்லையா அந்த பூண்டுப்பல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாங்க இப்படி குடிக்கும்போது ரொம்ப சீக்கிரத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிச்சிட்டு வாங்க ஜீரக தண்ணி அப்புறமா நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் டேரெக்டாக தூங்க போயிடுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கும் உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா இன்ச் லாஸும் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சாப்பிட்றதுனால உங்களோட பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் லெவலை வந்து அதிகரித்து உங்கள் வெயிட்டை வந்து சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும் செரிமானம் இல்லாதவங்களுக்கு அதையுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்கும் வாய்வு தொல்லை இருந்தது அப்படின்னா இந்த பூண்டு சாப்பிட்றது மூலிமா அந்த வாய்வு தொல்லையும் வந்து சரியாகிடும் உங்க பாடியில் இருக்கக்கூடிய ஹிமுனிட்டி லெவலை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருந்ததுன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு சாப்பிட்றது மூலயமா சரி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோடு இல்லாமல் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பாக்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்